சாக்ஷன் ஆஃப் பாப்பேஜு எக்ஸாம்பிள் 4.20. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கொஸ்டின்ல வந்து இந்த டைப் அப்படின்னா கொடுத்துருக்காரு. அது வேரியபிள் செப்பரேட் மெத்தட்னு பார்க்கணும், ஹோமோஜினியஸ் செப்பரேட் ஈக்குவேஷனா பார்க்கணும், தட் மீன்ஸ் சமபடித்தான கோவை விளைதான்னு பார்க்கணும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நம்ம வந்து ஹோமோஜினியஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்க்கறது எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும் இல்லையா? இப்போ இங்க வந்து 1, இங்கேயும் 1, ஆனால் இங்க வந்து 3 இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது ஒன் மோர் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய் ஆர் எக்ஸ், இதை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நான் எடுத்துலேயே அது எழுதுல இங்க லீனியர், இங்க வர இங்கே எழுதிக்கலாம், திஸ் இஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி. சரி, நம்ம என்ன எழுதி பிரிச்சு டிவை, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், தட் இஸ் டிவை பை டிஎஸ் பிளஸ் 1/x ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ. நல்லா கவனமாக பாரு, இங்கே வந்து டிவை பை டிஎஸ் இருக்கணும், இங்கே வந்து ஒய் இருக்கணும். அப்படி பார்த்தா திஸ் இஸ் ஏ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒய், ஒய்யில் அமைந்த லீனியர் ஈக்குவேஷன். தமிழ்ல வந்து எழுதுறது இருக்கும். அப்புறம் இங்க பி அண்ட் கியூ, இது வந்து திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிவை பை, இங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம் டிவை பை டிஎஸ் பிளஸ் பி ஒய் ஈக்குவல் டு கியூ. அப்போ இந்த பியும் கியூவும் எக்ஸ்ல இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கணும். இது வந்து ஒய் வந்து பிரச்சனை இல்லை, இது வந்து தனியா. சப்போஸ் இந்த மாதிரி இருக்கும் டிஒய் பை இந்த இடத்துல வந்து சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும், ஏன்னா இங்க எக்ஸ், இந்த இடத்துல வந்து ஒய் வந்து வரும். அது அடுத்த கொஸ்டின் வரப்ப அது பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ லீனியர் ஈக்குவேஷன் ஒய். நல்லா கவனமா இருக்க வேண்டியது, இது வந்து எக்ஸ்ல இருக்கும், இது வந்து ஒய்ல இருக்கும். எக்ஸா இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் வரும், இங்க ஒய் வரப்போ இந்த இடத்துலயே கண்டிப்பா ஒய்ரா வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எழுதிக்கலாம், நம்ம தமிழ் வந்து முதல் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடு, திஸ் இஸ் எ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், அடுத்த டைம் நம்ம வேணும் பார்த்துக்கலாம். ஆ ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா டிஒய் பை டிஎஸ் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். தென் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎஸ் ஸ்கொயர் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர். தென் டி கியூப் ஒய் பை டிஎஸ் கியூப்னா தேர்ட் ஆர்டர், அதுதான் நமக்கு தேவையில்லை. ஸோ இது இந்த மாதிரி வந்தால் இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒய் இன்ட்டு இன்டோவர் இன்டெகிரல் பிடி, இது கொஸ்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், எக்ஸ்டென்ஸில் பார்த்துருக்கோம். ஒய் இன்ட்டு இன்டோவர் இன்டெகிரல் பிடிஏ ஈக்குவல் டு இன்டெகிரல் கியூ தென் இன்டோவர் இன்டெகிரல் அப்படி எழுதுறோம் பி டிஎஸ், அது இல்லாமல் பக்கத்தில் டிஎஸ் போட்டுட்டு பிளஸ் பி அப்படின்னு சொல்லி வரும். இங்கே ஒய், இங்கே லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒய், இந்த இடத்துல ஒய் வந்தால் ஒய் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போவர் இன்டர்வல் பிடிஎக்ஸ் எழுதிட்டு அதை இங்கே வந்து கியூ, இங்கே இந்த இடத்துல இந்த கியூ வருது, இதுதான் கியூ, இந்த கியூ எழுதி இந்த இப்போவர் இன்டர்வல் பிடிஏ டிஸ் வரும். இது பி அப்படிங்கிறது இது, இது வந்து பி, இது வந்து கியூ. ரொம்ப ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன், இதை அடுத்துட்டு வி டூ த கம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டெகிரல் பி டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டெகிரல் பி, இது வந்து பி, இது வந்து கியூ. ஸோ 1/x dx, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு log x, இது நமக்கு சரி. அடுத்தது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி, தொகையீட்டு காரணி, தொகையீட்டு காரணி, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதினாலே புரியும் நமக்கு தொகையீட்டு காரணி. இ பவர் இன்டெகிரல்
TDS கண்டுபிடிக்கணும். E power இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் log x. இது log என்ன டான்ஸ் log தான். சோ x. சோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன இருக்கும் சொல்லிட்டு தட் இஸ் தீர்வு. ஃபார்ம்ல என்ன y into e power integral TDS equal to இன்டெக்ரல் நம்ம ஈஸியாக ஞாபகத்துல லீனியர் ஈக்வேஷன் இன் y அப்படிங்கிற வரப்போ இந்த இடத்துல yல ஸ்டார்ட் பண்ணும். இங்கே q இதை எடுத்து அப்படியே எழுது TDS. இந்த டிஎஸ் இந்த பக்கம் பார்க்கறது சொல்லிட்டு இந்த பிளஸ் பிளஸ் டி அப்படின்னு சொல்லி போடும். ஸோ y இன்ட்டு இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x ஈக்குவல் டு ஒரு q x cube. இதன் இதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் x. இது வந்து x கண்டுபிடிச்சிருக்கிறோம். Then dx plus c. இதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். தென் இன்டகிரல் pdx. தென் e பவர் இன்டகிரல் pdx. தென் சொல்யூஷன் வந்து இது வந்து நமக்கு ஃபார்முலா. இந்த சொல்யூஷன் வந்து ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதை வந்து என்ன எடுக்கலாம் எக்ஸ் பவர் ஃபோர் dx plus c. தென் எக்ஸ் பவர் ஃபோர் என்ன ஸோ xy ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ் பிளஸ் சி. இதே ஆன்சர் அவ்வளோதான். ஆன்சர் வந்து ரொம்ப சின்ன சம்தான். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் அதுதான்.